என்ன பசிக்குது என்ன பன்னெட்டி மகா, ஒரு ஒரு ரூபா கொடு. இந்தாங்கடா ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க. அண்ணா பண்ணு இந்தா இத தின்னு. என்ன மச்சான், பச்சை மீன் திம்பாங்களா? ஆடி போடி, சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க மீன திங்க மாட்டானுங்களா? போகடா. மகா மகா, ஏ வாய மூடுற, அண்டா ரேஞ்சுக்கு துறக்கறான். மகா வேற மீன் இருக்கா? இருக்கு, உயிரோட இருக்கா? ஏன் பண்ண வைக்க போறியோ? யோ நீ சும்மா நிறுத்தியா? ஒரு மீன் 50 ரூபா. மகா உன் கையினால குடுத்தா 60 ரூபா கொடுப்பேன். ரெண்டு மீன் கொடு மகா. மகா மகா, ஆஹா, இந்த வெறா மீன உன் கையினால வெட்டி, உன் கையினால சுத்த செஞ்சு, உன் கையினால இந்த மசாலாவை தடவி, உன் கையினால குழம்பு வச்சு குடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவேன். என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா, அது வரைக்கும் இவ்வளவு அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவே. நமக்குள்ள என்னன்னு, நமக்குள்ள என்னவா, இவன் என்ன டூ இன் ஒன்னா? மகா நீ நல்லா உரசி கழுவி போடு மகா. டேய், மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன், அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னாலும் சரி, உன்ன மீன் தின்னாலும் சரி, போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கற? எப்படி? ஆமா, இல்லன்னாலும் தினம் லட்ச ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கௌண்ட் போட்டுருக்கோம். சும்மா ரெடி எட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வா காவேரி, மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா? வா. வேணுமா? அட வேணான்னு சொல்லாதமா, மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரிங்கண்ணே. சரி நவட்டுமா. என்னங்க கடைசவியை தம்பி கிட்ட கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும். கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா இருக்கே. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. நான் எங்க சொன்னேன் பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவேன்னு சொன்னேன். இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையா? என்னத்தோட விளக்கமா சொல்றது, எங்கடா சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாய திறந்த, அதுக்குள்ள மொக்கா கோழி வச்சாமிக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க? அரையும் குறையுமா கேட்டு ஏண்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெருத்திருவா சுத்துறவரா? அப்ப நீங்க ஏற்கனவே தெருத்திருவா சுத்தணுங்களா? என்ன நாங்க பூவிக்கிறோமே. நான் ஏன் பூசுறவன்? ரெண்டு மரிச்சாக்கி போச்சு விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க, தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அப்படி நான் மலையேறதா இருந்தா முதல்ல இவன் அடிவாரத்திலேயே உருட்டி விட்டுதான் நான் ஏறுவேன். ஒக்கா பக்கத்துல நிக்கிறா, என்னமா சிங்கப்பூருக்கு டங்கால கத்துற மாதிரி கத்துற, போறாய? பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது. யோ ஈயம் பூசுறவர நான் தாங்க. எது எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா, பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டாம். அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டா என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ் வச்சிருங்க. இவ சைஸுங்களா? பெரிய அண்டா. அப்ப 25 ரூபா கொடுங்க. மூணு அண்டாவுக்கு? ஐயோ மூணு அண்டாவா? அப்ப 75 ரூபா கொடுங்க. கடைசியில கொஞ்சம் உடச்சல் கொடுப்பாங்க. மூணு அண்டா பூசுறீங்க, ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தரேன். குண்டாவா? இரு வர. பெரிய அண்டாடா, என்ன இவ்வளவு கறி போட்டுறீங்க? இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுனது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிய இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. என்னையா அது? குண்டா அண்டாங்க. முதல்ல இத பூசு, இத வர. இந்தா இத பூசு. அண்டாங்க. இந்த இருக்குல்ல அண்டா, இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய? அண்டாவா அடகு வச்ச ரசீது. அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த? அடுத்த வருஷம் திருப்பிடுவேன், நீயே வந்து பூசி கொடு. அடுத்த வருஷம்? அது வரைக்கும் நான் இந்த குடிசுக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும். இதுல நக்கல் வேறையா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு, அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாய, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா, உன் குடும்பத்தில இருந்து மொத்தம் இந்த ஒரு குண்டா தான். அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க, அது எம்பூசிட்டா பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாத வேண்டா, 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க,
அவன் குண்டாவுக்கு ஈயம் வாங்கி செலவழிச்சுடா. டேய், என்ன என்ன இழிச்சவாய் நினைச்சிட்டியா, இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா, இல்லன்னா குடியை வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன், படுக்க வச்சு ஓ மூஞ்சி ஐயம் பூசாம விட மாட்டேன். காலம் காத்தால எங்கட பழி வாங்கினியல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற, இப்படியா போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க, நாய் கண்டா விடவே விடாது, ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஐயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுற போடா. பாப்பா பாப்பா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, வயசு ஆயிடுச்சுல, அப்புறம் பாப்பா பாப்பா பாப்பாமான்னு கூப்பிடுங்க. பாப்பா அம்மாவா? அது உங்க அம்மா வெளியே கூப்பிடணும், நீ எனக்கு பாப்பாதான். என்ன இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் பலமா இருக்கு, எதுக்காக கூப்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டு கோழி பக்கத்து வீட்டுல போய் கேடுற மாதிரி இருக்கு, முட்டை கிட்ட போட்டுச்சான்னு கவனிடு. வர வர கோழி எல்லாம் குருவி மாதிரி முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. என்னைய முட்டை இது? ஓ, என் வீட்டு கோழி சின்னதா போட்டா என்ன, பெருசா போட்டா உனக்கு என்ன மரியாதையா, முட்டைய கூட. யோ, என் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள எது என்ன போட்டாலும் எனக்கு தான் சொந்தம், இதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் ஹைகோர்ட் வரைக்கும் போவேன். இந்த பாரு, என் சொந்த கோழி இந்த உலகத்துல எந்த இடத்துல முட்டை போட்டாலும் எனக்கு தான் சொந்தம், இதுக்காக நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். என்னங்க ஏதோ இன்னைக்கு பகையா இருந்தாலும் ஒத்துமையா இருந்த குடும்பம் தானே, கொஞ்சம் விட்டுதான் கொடுங்களேன். இந்த பாரு, இந்த உறவு எல்லாம் தலைமுழுகி 4 மாசம் ஆச்சு, இனிமே அந்த ஆளுக்கு எனக்கு வாழ்வும் இல்ல சாவும் இல்ல. இவர் அப்படியே கிழக்கு ஜெர்மனு, நான் மேற்கு ஜெர்மனு, இடையில இருக்கிறது பெர்லின் செவரு, இந்த உறவு விட்டு போயிட கூடாது, நாங்க அப்படியே அலையிறமா. பெரிய 5 சார்ஜ் கொடுப்போம், நாங்க அலையிறோம். இல்ல ஏயோ, உன் வீட்டு கோழிய என் வீட்டு சேவருக்கு பின்னால சுத்த விடுற. எது பாப்பா? என்னங்க இந்த பொறுக்கி, நம்ம கோழிய சொல்லல, பின்ன நம்ம பொண்ண சொல்றான். ஆமா ஐயா, உன் வீட்டு பொண்ணு தான் சொல்ற, அப்படித்தான் சொல்லுவேன், ஆமா தான் சொல்லுவேன், மைக் செட் வச்சு சொல்லுவையோ. முடிவா என்னதாயா நீ சொல்ற? இந்த முட்டையில எனக்கு பங்கு உண்டுங்கிற ஐயா. ஆடி மாசத்துல பிறந்த ஆடு ஆளி பரதேசி பய, சரி சரி, பாதி எடுத்துக்கிட்டு மீதிய குடுத்து தொலை. அப்படி போல திருட்டு முட்டை குடிச்சே வளர்ந்தவன் போல இருக்கு. சும்மா இருங்க, அவர் காதல விழுந்துற போது விளையாட்டு. கேட்ச் என்னது? கேட்சா? பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனு, சத்தெல்லாம் உனக்கு சக்க எங்களுக்கா? இது என்ன பாக பிரிவுனா? அவருதான் ஓசி முட்டைக்கு ஆசைப்பட்டு அப்படி பேசுறாரு, நீங்களும் சண்டை போடுறீங்களே, உள்ள வாங்க ஐயா. எவண்டி ஓசி முட்டைக்கு ஆசைப்பட்டது? நீ பேசம்மா நியாயத்தை. நியாயத்தை பேசாம பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் ஐயா, இனிமே அவன் பேசுனா என் வீட்டு நாய விட்டு விட்டு உங்க 3 பேரை கடிக்க வச்சிருவேன். கடிக்க வைப்பியா? நீ ஒரு அயோக்கிய ஐயா, நாய் கடிச்சா தொப்புல சுத்தி 14 ஊசி போடணும், உங்ககிட்ட பேசவே கூடாது, போகடி. இந்த ஊர்ல ஆஸ்பத்திரியே இல்ல, அப்புறம் எங்க நீ 14 ஊசி போடுறது? எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி இருக்கிறேன், ஒரு மோர் கீர் கொடுக்க கூடாதா? மோர் என்னையா, சோரே சாப்பிட்டு போலான்னு. நாய் நாய் யாரப்பா நாய்னு சொல்றேன்? அதான் நம்ம பாலு கூட ஒரு நாய் சுத்துதே, அதான் சொல்றேன். ஆரம்பிச்சிட்டியா? ஓ, யார நாயன்ற, நீயே ஒரு நாய் குடும்பம். என்னங்க நமக்கு எதுக்குங்க வீண் வம்பு, நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், உள்ள வாங்க. சும்மா இருடி, என்னமோ நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காத மாதிரி அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கானே, நம்ம பொண்ணுக்கு எந்த ஊர்ல மாப்பிள்ளை பாத்துருக்கோம்? அதான்டி, ஒரு பொம்பளை கையில விளக்க புடிச்சுட்டு நிக்கிறாள், அது என்ன ஊரு? திருவண்ணாமலைங்க. அடி முண்டா, திருவண்ணாமலை திருவண்ணாமலை தீவு அது, அமெரிக்கா. அமெரிக்காவில மாப்பிள்ளை பாத்துருக்குற என் பொண்ணுக்கு. அமெரிக்கா? இவங்க பொண்ணு பெரிய சினிமா நடிகை, அமெரிக்காவில மாப்பிள்ளை பாத்துருக்காங்க. கேட்டா தொழிலதிபரும் பாங்க, அமெரிக்காவில போய் கேட்டா தான் தெரியும் அவன் பூர்வீகம் என்னன்னு. 10வது மாடியில கக்கோஸ் கலவரமா இருப்பான், இல்லன்னா பெட்ரோல் பங்குல கார் துடைக்கிறவனா இருப்பான். அடச்சா, நம்ம மாப்பிளைக்கு எங்க பொண்ணு பாத்துருக்கோம்? பெரிய இடம். பெரிய இடம்னா உட்கார்ந்து இடத்துல இருந்து அமெரிக்கா வேலை பேசுவாங்க. கழவாணி பயலுக, கள்ள நோட்டு அடிக்கிற பயலுகளா இருப்பானு. கள்ள நோட்டாவது நல்ல நோட்டாவது 500 பவுன் இந்த தாண்டி செயின், சும்மா இடுப்புல 7 சுத்தா சுத்துற அளவுக்கு நாங்க. இந்த தாண்டி செயின எங்க வீட்டு எருமைக்கு போட்டிருக்கேன். அப்பாடா, நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நாளை காலையில பொண்ணு பாக்க போறோம், 8 மணிக்கு நீங்க ரெடியா இருக்கணும்.
பெரியசாமி அண்ணே, யார் வீட்ல நின்னு யார் வீட்டுல சேரி சொல்ற, சுத்தி போய் சொல்றா. அம்மா வாயில பிறந்த பையன் புடி குடிச்சிருவா, குடுத்து போறாங்க. அசிங்கம் புடிச்சா பையா, இப்படி வாயா? அவன் வீட்டு போற நாயா அப்படி போறா? ஏன் பாதி வரைக்கும் இருக்கு? என் இடத்துல வந்து பேசி அவன் இடத்துல வேண்டாம். தர்மீசாமி அண்ணே, நாளை காலையில அமுதாவை பாக்குறதுக்கு மாப்பிள்ள வீட்டுக்கார் வராங்க. 10 மணிக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அட மூதேவி, நாயா ரெடியா இருக்கணும், பொண்ணுதானே ரெடியா இருக்கணும், இப்படி வாயா? விஷயம் அவ்வளவுதானே? என்ன கோயில்ல சிறப்பு திருண்ட மாதிரி முடிக்கிற? பொண்ணு பாக்க போனோம்னு சொன்னதுல இருந்து அவன் அப்படிதான் இருக்கான். ஏன் பாக்க போற பொண்ணு கடிச்சு வச்சிருவான்? நாளைக்கு நீ பொண்ணு பாக்க வரமாட்டேன். எப்படிங்க? சரிந்தா சொன்ன மாமா. என்ன சொரின்னு சொன்னமாமா? சோரே போடல போதும். எனக்கும் போதும். அந்த காக்கா இன்னைக்கு நான் என்னன்னு பாத்துறேன். இதுக்கு மட்டும் தலைய கரெக்டா ஆட்டிருங்கடா. ஆட்ட வேண்டியதுக்கு ஆட்டாதீங்க. இது என்ன காக்கா காதலா? அடிங்க. தோ தோ தோ.